மதுரையில் முன்னோடி டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் தோல் கொடுப்போம் தொழில்களுக்கு என்னும் தலைப்பில் தெற்கு மண்டல அளவிலான மாநாடு மதுரையில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். சிறப்பாக செயல்பட்ட நிறுவனங்களுக்கும் அந்நிறுவனங்களுக்கு கடன் வழங்கி வரும் வங்கிகளுக்கும் முதலமைச்சர் விருதுகளை வழங்கினார். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், மதுரை மாட்டுத்தாவணியில் டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதற்கட்டமாக 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இரண்டாம் கட்டத்தில் மேலும் 5 ஏக்கரில் இரட்டடைப்பாக்கப்படும். இப்பூங்காவானது தகவல் தொழில்நுட்பம், ஃபின்டெக் மற்றும் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதுடன் மதுரை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கும். முதற்கட்டத்தில் 10,000 பேர் இதனால் வேலைவாய்ப்பு பெறுவர் என்று எதிர்பார்க்கிறோம். பொதுவாக தொழில் வளர்ச்சி என்பதை அந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியாக மட்டும் நாங்கள் பார்ப்பதில்லை, அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே 10,000-க்கணக்கான குடும்பங்களின் வளர்ச்சியாக அதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார்.